அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறகுறள் சொல்லி இன்றைய நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறந்த பண்புடைய மக்கட்பேரின். அவே அதனுடைய விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழி சொல்லில் ஏற்படாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றிருந்தால் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் தீவினை என்பது துன்பங்களே அணுகாது. அதுதான் இந்த திருக்குறளின் விளக்கம். இப்போது நான் பேச போகிற தலைப்பு எதை பற்றி பேசலாம்னு இருக்கேன்னா, தாய் உள்ளம் என்ற தலைப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னோடய கருத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். தாய் உள்ளம் என்ப இப்போ தாய் உள்ளம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு அந்த தாய் உள்ளன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தாய் உள்ளம் என்பது பார்த்திங்கன்னா வெறும் வந்து தாய்மை உடையவர்களுக்கு மட்டும் தாய் உள்ளம் என்பது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தந்தைமார்கள் தன்னுடைய மனைவி இல்லாத டைமில் தன்னுடைய பிள்ளைகளை வந்து தாய் உள்ளத்தோடு அரவணைச்சு அந்த குடும்பத்தை வழிநடத்தி எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தந்தைகளுக்கும் தாய் உள்ளம் இருக்குது இல்லையா? அதையே நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் தான் சகோதரர்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் தாய் தந்தை இல்லாத டைமில் தன் சகோதரிகளை வந்து தாய் உள்ளத்தோடு அந்த குடும்பத்தை அரவணைச்சு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தகப்பன் சாதத்துலேயும் இருந்து வந்து அந்த குடும்பத்தை நல்லபடி வழிநடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தந்தையை கூட தாய் உள்ளன்ற ஏற்றுக்கிறோம், சகோதரர்கள் கூட தாய் உள்ள இருக்கிறவங்கன்னு ஏற்றுக்கிறோம். ஆனால் நிறைய பேர் பார்த்த மகன்கள் கூட தாய் உள்ள இருக்குது, அது வந்து நிறைய பேர் உணர்றதே இல்லை. எத்தனையோ பெற்றோர்கள் வந்து வயது முதிவடைந்த பிறகும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் வந்து தாய் தந்தையை தன் சேய் போல நினைத்து தாய் உள்ளத்தோடு வந்து வழி நடத்திட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும். தாய் உள்ளம் என்பது ஒரு பாலினத்துக்குள் அடங்கிவிடவில்லை. தாய் உள்ளம் நம் அனைவரிடத்திலும் உள்ளது. அன்புடன் வணக்கம், தாய்மையுடன். என்னுடைய முதல் வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள். அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் இப்போ போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க.